இன்று காலை முதல் நியூஸ் செவன் தமிழ் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தினுடைய கட்டடத்தினுடைய தரத்தை பற்றிய ஒரு கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புஷ்பா நகரில் உள்ளோம். இந்த நகரை பொறுத்த மட்டும் இங்கு சுமார் 1250 குடும்பங்கள் இங்கு உள்ள குடிசை மாற்று வாரிய கட்டிடத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கட்டிடமானது 1975 கட்டப்பட்டு தற்பொழுதுதை 45 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. ஆனால் இந்த 45 ஆண்டு காலம் நிறைவு செய்துள்ள இந்த கட்டிடமானது தற்பொழுது மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு கட்டிடமாக இல்லை என்றும், ஏற்கனவே நமது அவர்களுடைய கட்டிடத்துடைய தன்மையை தரித்தும் செய்து நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் ஏற்கனவே அந்த காட்சிகளும் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அந்த காட்சிகளும் சரி நீங்கள் திரையில் காண முடியும். அந்த கட்டிடத்தில் உள்ள முக்கியமாக சமையலறை ஆரம்பித்து கழிவறை முதல் தொட்டாலே விழக்கூடிய ஒரு தன்மையில் உள்ளது. முக்கியமாக இந்த நகரில் உள்ள இந்த கட்டிடத்தில் வாழக்கூடிய மக்கள் இன்னும் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றார்கள் என்பதை அவரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா, இந்த இடத்துல நீங்க எவ்வளவு ஆண்டு காலமா வாழ்றீங்க? முக்கியமா இந்த இடத்துல, அதாவது இந்த கட்டடத்துல உள்ள பிரச்சனைய நீங்க என்னென்ன பாக்குறீங்க? 40 வருடங்களா வாழ்ந்துருக்கோம். நல்ல வீடுங்களெல்லாம் அங்க மழை பெஞ்சு இந்த கிராக், இந்த மரம் எல்லாம் செழுத்துல வளர்ந்து அந்த கிராக்கால வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. கீழே இருக்க வீடுகளெல்லாம் அந்த ரோடு மேலே ஏற்றிருந்தால எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துச்சு. இந்த வருஷம் நல்லா வருஷம் தண்ணி வரும்போது எல்லாம் முழுங்க அளவுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருக்குது. மற்றும் மேலெல்லாம் அங்கங்கே கிராக் இருக்குது. பாத்ரூம்லலாம் அப்படியே இந்த தண்ணி ஊறி ஊறி இடிஞ்சு விழுந்துருக்கு கீழே. அப்புறம் சமையல்கட்டில் அந்த சைடில் இந்த வேரெல்லாம் போகிறதால சமையல்கட்டில் அந்த மழை செவத்து ஓரமாக பெய்கிற ஓரமாக வர்றதால அந்த தண்ணி வரும். சமையல்கட்டுக்குள்ளே வந்து சமையல்கட்டெல்லாம் ரொம்பி உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. பெட்ரூம்குள்ளே அதுவும் செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்துடுது. அது மாதிரி சார் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்லாட்டி இடித்து வேறு எங்களுக்கு வேறு இடம் கொடுத்துட்டு இடித்து கட்டி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி திடீர்னு 17வது வருஷத்தில் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நாங்கள் 20 ரூபா தான் வாடகை கட்டியிருந்தோம். திடீர்னு 250 ரூபா ஆகஸ்ட்டில் ஏற்றினாங்க. அதுலேருந்து ஆகஸ்ட் ஏற்றி வந்தாங்க. ஆனால் வந்து வாடகை யாரும் வாங்குறது கிடையாது. ஒரு ஆஃபீஸும் இருக்குது, அந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்து ஒரு வாடகை கேட்டு வாங்கலாம்னு கூட கிடையாது. திடீர்னு அதுக்கு ஃபைனு அப்புறம் பெனால்ட்டி எல்லாம் போட்டு கிடக்குறாங்க. மற்றும் ஏதாவது போட்டா கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்தா கூட வந்து எந்த பார்த்து வந்து எங்களை பராமரிப்பு பண்ணுறதே கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த வீடுகளில் இருக்க பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்த்துனா நல்லாயிருக்கும். அக்கா, உங்களுடைய வீடோட நிலைமை எப்படி இருக்குது? அந்த வீடு வாழ்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு இருக்கா? அக்கா, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அங்கே இருக்கிறதுக்கு. நான் எனி டைமை பார்த்தீங்கன்னா என்னால் அங்கே நின்று சமைக்க கூட முடியாது. என்னால் அவ்வளோ தூரம் அந்த தண்ணி பிழிஞ்சு பிழிஞ்சு மழை பெஞ்சாலும் சரி, சாதாரணமே தண்ணி டேங்கர் ரொம்பிட்டா கூட தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே ஊற்றோம். பிழிஞ்சு பிழிஞ்சு ஊற்றவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் வாடகை கட்டினா எப்படி வாடகை நாங்கள் கட்ட முடியும்? ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் கட்டுவாங்க, வருமானம் இல்லாதவங்க எப்படி கட்ட முடியும் நாங்களால்? நான் இப்போ வந்து 250 ரூபா சொன்னாங்க, இப்போ வந்து 500 ரூபா ஆக்கியிருக்காங்க. வந்தோம் நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி எதுவுமே காமிச்சு கூட அவங்க வந்து சட்டையே பண்ணலை. டெய்லி இப்போ கூட வந்து போன மாதம் முந்தின மாதம் கூட வந்து பார்த்தாரு, இந்த ஏத்தின்னு போயிட்டாரு. இன்னும் வந்து பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. நாங்கள் எப்படி இருப்போம் அந்த வீட்டில்? திடீர்னு இடிஞ்சு உண்டா கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இல்லை உள்ளே வந்து எப்படி இருந்தது இடம்? திடீர்னு இடிஞ்சு உண்டா நாங்கள் எங்கே போவோம்? அப்போ இடிஞ்சு விழுந்துச்சு நாங்கள் அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜனம் வந்து பார்த்து ப்ரோஜனம் கிடையாது இல்லை. அதுக்கு முன்னாடியே ஸ்டெப் எடுத்தா என்ன? நான் கேட்குறேன், பணம் வாடகை கட்டு மொத்தமாக கட்டிடுங்க, 9000 கட்டுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கட்டுவாங்க? 9000 நீ வீடு சரி பண்ணலையே, எந்த பராமரிப்பும் நீங்கள் பண்ணலை. பண்ண இப்போ நாங்கள் ஒருத்தர் பரவாயில்ல, கீழே குருங்க ஃபுல்லாக வெள்ளம், தண்ணி ஃபுல்லாக மிதக்குறாங்க, பீயும் முதுகும் எல்லாமே மிதக்குறாங்க. வந்து யாரா பார்த்தாங்களா? ஒருத்தர் வந்தீங்கன்னு கூட கேட்கல. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பார்க்கலாமா? எங்களை என்னன்னு கூட கேட்கல. எங்களை நாங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் தெரியுமா? அதாவது நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரை பொறுத்த மட்டும் இங்கு மக்கள் முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது, தாங்கள் வாழக்கூடிய இந்த இடமானது 43 வருடங்களாக உள்ளது, இந்த கட்டிடத்தை முழுவதுமாக இடித்துவிட்டு எங்களுக்கு புதிய ஒரு கட்டிடத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும், முக்கியமாக தங்களுக்கான கட்டிடம் எடுக்கும் பொழுது மாற்றாக ஒரு சுகாதாரமான இடத்தில் எங்களுக்கு மாற்றை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதும், அதே போல கட்டி கொடுக்கக்கூடிய இந்த கட்டிடமானது மழை காலத்தில் தாங்களுக்கு உபயோகம் செய்யும், அதாவது முக்கியமாக வாழ்வதற்கான ஒரு தரத்தை கொண்டு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அழுத்தமாகவும் சரி நியூஸ் செவன் தமிழ் வழியாக முதல்வரிடம் அவர்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர்.